அடுத்தது பரணி. பரணியினுடைய இரண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்திலையும் பூரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்திலையும். அடுத்து பூராடம், பூராடம் நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்திலையும் நீங்கள் பிறந்திருந்தால். அதே போல கிருத்திகை, கிருத்திகையினுடைய ஒன்றாம் பாதம், உத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம், உத்திராடம் ஒன்றாம் பாதம், இந்த அமைப்புலாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கு உங்களுக்கு நோயை தரக்கூடிய தன்மையில் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், அடுத்தது சுவாதி நட்சத்திரம், சதயம், இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்து வரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மூணு நட்சத்திரங்களில் கிரகங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த நோய் விபத்து கண்டங்களை அதிகமாக நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தில் நோய்கள் வந்து ஏற்படும் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த திருவாதிரையில் வந்து புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த அமைப்பில் பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து எங்கே இருக்கு? மிதுன ராசியில் வந்து இருக்கு. ஸோ மிதுனத்துக்கு உண்டான நோய் என்னன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா கழுத்து, அதே போல தோள்பட்டை, கைகள், விரல்கள்னு பார்த்தோம். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வந்து இடம்பெறதுனால கழுத்து, தோல், கைகள், விரல்களில் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த திருவாதிரையில் புதன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய நரம்புகளில், ஏன் நரம்புகள் அப்படிங்கிறதுனா புதன் தான் வந்து நரம்புகள், புதன் தான் நரம்புகள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து வேறு கிரகங்கள் இருந்தால், இப்போ வந்து புதனை தவிர வேறு யாராவது இருக்கார் அப்படின்னாலும், குரு பகவான் இருக்கார் அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் வந்து என்ன நடக்கணும், அந்த கழுத்து, தோள்பட்டை, கைகள், விரல்களில் குருவினுடைய காரகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கொழுப்பு ஏதாவது வந்து அடைச்சிக்கிறது, இந்த கட்டிகள் வந்து உருவாகுது, அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வரும். சந்திரன் இருக்கார் அப்படின்னாக்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது அலர்ஜி வந்து உருவாகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஸோ இருக்கிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ செவ்வாய் இருக்கார் அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து எப்பொழுதுமே ஒரு வலி வந்து உடலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கரண்டுகளாம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் எந்த வீட்டில் வருது, எந்த கிரகம் அதில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இது மூணுமே வந்து ராகுனுடைய நட்சத்திரம், மூணுமே ராகுனுடைய நட்சத்திரம். அப்போ ராகு பகவான் தான் உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம். இந்த ராகு பகவான் இந்த மூணு நட்சத்திரங்களில் உங்களுக்கு வந்து கிரகங்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட போயிடலாம். ஆனால் ராகு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் 27 நட்சத்திரத்தில் 12 ராசியில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பார் இல்லையா? அப்போ ராகுனுடைய காரகத்துவ நோய்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ ராகுனுடைய காரக நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாவே வந்து வைரஸ், ராகு அப்படின்னாவே வைரஸ். அப்போ வைரஸ் சார்ந்த உபாதைகள் கண்டிப்பாக வந்து வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து ஃபீவர் வருது, ஏதோ வைரஸ் சார்ந்த தொல்லைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு அப்படின்னாக்கா வாயு, கேஸ் ப்ராப்ளம்,
கேஸ் ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்திடுவார்னு சொல்லலாம். அடுத்தது ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணம். ஒரு ஜாதகருடைய மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான். மரணம், மரணத்துக்கு இணையான துன்பத்தை தெரிந்து அதாவது தரக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ராகு தான் ஒரு ஜாதகருடைய மரணத்தையே வந்து ஏற்படுத்துவார். அதே போல் இந்த செய்வினை ஏவல் பிண்டி சுனியம், செய்வினை ஏவல் பிள்ளி சூன்யம், கண் திருஷ்டி, ஸோ இது எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவர் வந்து ராகு பகவான் தான். இவர் உங்கள் ஜாதகத்தில் நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த செய்வினை ஏவல் பிள்ளி சூன்யம் கண் திருஷ்டி போன்ற விஷயங்களால் உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ யாராவது ஒரு எதிரி உங்களுக்கு ஒரு கை கால் விளங்காமல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் செஞ்சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பலிதமாகும். யாருக்கு பலிதமாகும்? இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கணும். பரணியினுடைய ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்துலேயோ, பூரம் நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாள்லேயோ, பூரணம் நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலாம் பாதத்துலேயோ, கிருத்திகை ஒன்றாம் பாதம், உத்திரம் ஒன்றாம் பாதம், உத்திராடம் ஒன்றாம் பாதம், இந்த அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ராகு பகவான் தான் உங்களுக்கு வந்து நோயை தரக்கூடிய கிரகம். ஸோ உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்து அவர்கள் இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் விட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். ஸோ உங்களுக்கு தான் இந்த செய்வினை ஏவல் பிள்ளி சூன்யம் கண் திருஷ்டி போன்ற பாதிப்புகள் வந்து ஏற்படும். ராகு மட்டும் அது மட்டும் கிடையாது, ராகுனால் வெட்டு குத்து, ஸோ அதனால் வந்து சிறை செல்வது, கோர்ட்டு ஏறுறது, ஸ்டேஷன் ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வந்து ஒரு மரணமே ஏற்படுவது. ஏன்னா மரணத்துக்கு உண்டான கிரகம் தானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க அது வந்து ஒரு நோயோடு போயிருமா அல்லது வந்து அதிக பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடமான ரிஷபத்தில் வந்து ராகு நிற்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எதிரிகளால் இல்லை இந்த செய்வினை ஏவல் பிள்ளி சூன்யத்தால் அல்லது பார்த்தீங்கன்னா விபத்தால் உங்களுக்கு வந்து மரணம் வந்து வருவது உறுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள தீர்வு இருக்குது, பயப்படாதீங்க. என்னடா இப்படி பயப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தீர்வு என்ன அப்படிங்கிறது அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஒரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் உங்களுடைய வைனாசிக கிரகம் நோயை தரக்கூடிய கிரகம் ராகு வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மரணம் வரை, மரணத்துக்கு இணையான துன்பம் வரை அந்த ராகு பகவான் நிச்சயமாக அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஆறாம் இடம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இப்போ மீனத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார் அப்படின்னாக்க இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நோய்களை மட்டுமே வந்து கொடுப்பார். ஸோ வைரஸாக வந்து உபாதைகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், வாயு தொல்லைகள் வரும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீனத்தை நம்ம என்ன சொன்னோம், பாதம்னு சொன்னோம், உடல் பகுதியில் வந்து பாதம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் நம்ம. இப்போ அந்த பாத பகுதிகளில் வந்து ஏதாவது வலி வேதனைகள், அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைபாடுகள், ஸோ வந்து பிரிவிலே வந்து குறைபாடுகளை வந்து ஏற்படுத்துறது, அல்லது வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீவர் வரும், ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாதம் வந்து சரியாக வந்து அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணாது, விரல்களை வந்து மடக்க முடியாது, நீட்ட முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்படும். அப்போ லக்னத்தில் எங்கே இருக்குது, லக்னத்தில் ஆறாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா நோய்களை தருவார்னு முடிவு பண்ணிக்கலாம். லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வந்து விபத்து, மரணம், இந்த செய்வினை ஏவல் பிள்ளி சுனியம் அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிச்சயமாக வந்து வரும்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே தவிர பிற பாவங்களில் வந்து இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பதினொன்றாம் பாவம் சிம்மம், இந்த இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா இப்போ வயிற்றுப்பகுதிக்குள் வந்து ராகு இருக்கார், நோயை தரக்கூடிய கிரகம் வந்து வயிற்றுப்பகுதிக்குள் வந்து இருக்குது. இப்போ வயிற்றுப்பகுதிக்குள் ராகு பகவான் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஒன்று வந்து ஸ்மோக் பண்ண வைப்பார், இல்லைனா வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு வந்து அடிமையாக வைப்பார். அடிமையாக வச்சு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து டேமேஜ் பண்ணுவார். முதல்ல அங்கே வந்து செரிமானத்துக்காக சுரக்கக்கூடிய சுரப்பிகளில் வந்து ஒரு வித மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவார். அந்த சுரப்பிகளை வந்து அதிகமாக சுரக்க வைக்கிறது அல்லது வந்து கம்மியாக சுரக்க வைக்கிறது, செரிமானத்தில் வந்து பல பாதிப்புகளை வந்து உருவாக்குவது, அடுத்து வாயு தொல்லைகளை வந்து ஏற்படுத்துவது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று பகுதிக்குள் வந்து அதிக பிரச்சனையை வந்து உருவாக்குவார்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெண் இருக்காங்க, எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம், ஸ்மோக் பழக்கம்லாம் கிடையாது
அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராகுனுடைய காரக உணவுகள், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே போல் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிற பார்த்திங்கனா அந்த பேக்கிங் ஃபுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து எடுக்க வச்சு அதன் மூலமாக அந்த வயிற்றுப்பகுதிகள் ஒரு வித மாற்றங்களை ஏற்படுத்தி பிரச்சனையை வந்து உருவாக்கிடுவார். அப்போ அவர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்புகள் என்பது நிச்சயம் வந்து உருவாகும்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ராகு எந்த ராசியில் எங்கே நின்னாலும் உங்களுக்கு லக்னத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நிச்சயமாக பாதிப்பை வந்து தந்தே தீர்வார்னு உறுதியாக சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்போ அது இல்லாமல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஜனத்தில் அவர் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். கோச்சாரத்தில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் வந்து மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டுருக்கார். இன்றைய தேதியில் இப்போ தான் ராகு கேது பேச்சு நடந்தது, மேஷத்துலேருந்து இப்போ தான் அவர் வந்து மீன ராசிக்கு வந்து வந்தார். வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதங்கள் முடிஞ்சிருக்கு. 3 மாதங்கள் முடிஞ்சு 4வது மாதம் நமக்கு ரெண்டிங்கில் வந்து இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். அப்போ நமக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து ஜன ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்றைக்கி அவர் கோச்சாரத்தில் எங்கே போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ கோச்சாரத்தில் எங்கே போயிட்டுருக்காரு? கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனை வீட்டில் வந்து போயிட்டுருக்காரு. இப்போ மீனத்தை நம்ம என்ன பண்ணோம், பாதம் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம். நம்ம ஸோ பாதப்பகுதியை குறிக்கக்கூடியது மீன ராசி. அப்போ பரணியினுடைய 2, 3, 4 பாதமும், பூரத்தினுடைய 2, 3, 4 பாதமும், பூராடத்தினுடைய 2, 3, 4 பாதமும், கிருத்திகை 1 பாதம், உத்திர 1 பாதம், உத்திராடம் 1 பாதம், இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, இளம் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு 1.5 வருடங்களில் 4 மாதங்கள் முடிஞ்சிருக்கு. 18 மாதத்தில் 4 மாதம் போயிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மீதி வந்து இன்னும் 14 மாதங்கள் வந்து அங்கேயே தான் ராகு பகவான் இருக்க போகிறாரு. அப்போ இந்த 14 மாதங்களும் நீங்கள் வந்து உங்களுடைய பாதப்பகுதியை வந்து ரொம்ப வந்து கவனமாக வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு படி ஏறும்போது, இறங்கும்போது, ஓடும்போது, வெயிட் தூக்கும்போது, ஒரு வண்டியில் வந்து ஏறும்போது, இறங்கும்போது, முடிந்தளவு வந்து பாதப்பகுதியை வந்து கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாதம் உங்களுடைய பாதப்பகுதியில் வந்து நோயை தரக்கூடிய கிரகம் 1.5 வருடங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பயணம் பண்ணுறதுனால, ஸோ அந்த இடத்துல நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தான் நவருவார். ஸோ அந்த பகுதியை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்பில் வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி ஒரு கால நிர்ணயத்தை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இந்த காலகட்டங்கள் ஒரு 1.5 வருடங்கள் நம்ம வந்து இந்த உறுப்பை சார்ந்து கவனமாக இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவை வந்து நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வடை, ஏவல், பிள்ளி சூன்யம், கண் திருஷ்டி, அதே போல் பார்த்தீங்கன்னா வைரஸ் சார்ந்த உபாதைகள், வாய்ப்பு தொல்லைகள், அதே போல் இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து எனக்கு வந்து சிம்ம வீட்டில் இருக்கார், எனக்கு குடிப்பழகம் இருக்குது, மீண்டு வர முடியல, எங்கள் கணவருக்கு அந்த மாதிரி இருக்குது, குடிச்சிட்டே இருக்கார், மீண்டு வர முடியல, ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஒரு மருத்துவரை வந்து சந்திக்கிறோம், ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஒரு ஆல்கஹாலுக்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக ஒரு டாக்டர் வந்து பார்க்க போகிறோம், ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், என்றைக்கு பண்ணணும், ஸோ இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து எளிதில் வந்து வெளியில் வந்துட முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பகவான் தான் இவ்வளோ பிரச்சனைகளை வந்து கொடுக்குறது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்களும் நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த கெடுபலன்கள் விளைவாக தான் இந்த கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் அது வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் தான் அந்த ராகு பகவான் வந்து நிச்சயமாக வந்து இருப்பார். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து பாசிட்டிவாக வந்து மாற்றணும். நம்ம ஒரு கெடுபலனை தரக்கூடிய கிரகத்தை பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாசிட்டிவாக மாற்றுறது எப்படி அப்படின்னாக்க, முதல்ல வந்து இதுக்கு வந்து என்ன பரிகாரங்கள் வந்து பண்ணலாம். நம்ம பரிகாரங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் அப்படின்னா ராகுடாக்கம் வந்து அசைவங்க. அப்போ அசைவ உணவுகளை வந்து நம்ம வந்து தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அசைவ உணவுகளை தான தர்மம் கொடுக்குறீங்களோ, ஸோ அந்தளவுக்கு என்னாகும் அப்படின்னா, இந்த செய்விலை, ஏவல், பில்லி சூனியம், கண் திருஷ்டி, அதே போல் அந்த வைரஸ், வாயு சார்ந்த உபாதைகள், அது எங்கே இருக்காரு, அப்போ மிதனத்தில் இருந்தால் கழுத்து வலி, கைகால் வலியெல்லாம் இருக்கும், கண்ணீர் இருந்தால் அடிவயிரில் வந்து பிரச்சனை இருக்கும், அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் வீட்டில் இருந்தால் கரு சிதைவுகள் வந்து ஏற்படும், பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் உயிர் அணுக்களில் வந்து உற்பத்திகள் வந்து பாதிக்கப்படும். அப்போ எதோ ஒரு தொல்லை கொடுக்க தான் போகிறார்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் அசைவு உணவுகளை தான தர்மங்கள் வந்து கொடுக்கும்போது அவருடைய பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து குறையும்னு சொல்லலாம். இப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து கிடா விட்டு சேவல் அறுத்து பொங்கல் வைக்கிறது, அங்கேயே வந்து சமைச்சு நாலு பேரை வந்து நண்பர்களை உறவுகளை வந்து அழைத்து கோவிலில் அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த உணவுகளை வந்து அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கும்போது இது சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து மீண்டு வந்துடலாம். ஸோ முடிஞ்ச அந்த அளவுக்கு மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்லேயோ அல்லது கடையிலேயோ அசைவ உணவுகளை வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு பிரியாணியோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்லி சிக்கன், ஸோ அசைவத்தில் என்ன இருக்கோ அது வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி பிறருக்கு தானம் தரும்போது ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கலாம். இது எங்கே பண்ணுனா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ராகு அப்படின்னு வரும்போது, ராகுக்கு உண்டான தெய்வங்கள் அப்படின்னு வரும்போது, உக்கிரமான தெய்வங்களுடைய இடங்களிலெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடாரியம்மன், பிரியாண்டிச்சம்மன், மாசாணியம்மன், உண்டகனியம்மன், அவங்க எல்லாமே வந்து உக்கிரமான தெய்வங்கள் தான் கரெக்டுங்களா. அது இல்லாமல் ராகு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து புற்று இருக்கக்கூடிய கோவில்களையும் நீங்கள் ராகுவாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து பண்ணும்போது நல்லா வந்து கை கொடுக்கும். அடுத்தது என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது கரெக்டுங்களா. இப்போ பரிகாரம் பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம், எங்கே பண்ணால் நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் என்றைக்கு பண்ணுனா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராகு கரணநாதனாக வரக்கூடிய பாலவ கரணத்தில், ராகு கரணநாதனாக வரக்கூடிய பாலவ கரணத்தில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் பிறந்த இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கரணம் ஒன்று இருக்கும், அதே போல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு நித்திய நாம யோகத்தில் வந்து பிறந்திருப்பீங்க, அந்த நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு யோகி இருப்பார், உபயோகி இருப்பார், கரணநாதன் இருப்பார். ஸோ அதன் அடிப்படையிலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சமாக 2.5 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு லைவ், ஸோ இதில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் வந்து கொடுத்துருவேன். ஆனால் இதிலேயே எல்லா தகவல்களையும் தர முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக தர முடியாது. ஸோ அதுக்காக தான் முழுமையாக ஒரு 10 நாட்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல், 25ஆம் தேதி முதல் மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற உள்ளது. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகர் பிறந்த திதி, யோகம், கரணம், முடக்கு, அது இல்லாமல் வைனாசிகம், கர்ம நட்சத்திரம், ஸோ உங்களுக்கு வந்து நோய் தரக்கூடிய கிரகம் என்ன, அது வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த காலகட்டத்தில் அது வந்து ஆக்டிவேட் ஆகும், எந்த காலகட்டத்தில் வந்து நோய் வரும், எப்போ வந்து அதிகமாகும், எப்போ கம்மியாகும், எப்போ குணமாகும், என்ன மாதிரி பரிகாரங்கள், ஸோ இப்படி வந்து என்னென்னா நட்சத்திரம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு உறுப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா இந்த 2 மணி நேரத்தில் நம்ம வந்து கொடுக்க முடியாது, இன் ஃபியூச்சரில் வேணால் கொடுக்குறேன். ஆனால் இந்த வகுப்பில் வந்து இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பில் நம்ம எல்லாமே அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் உங்களுடைய வைனாசிக அதிபதி நின்றால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவாதி, விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருந்தால் கரு சிதைவுகள், கருத்தடைகள், ஆண்களாக இருந்தால் உயிரணுக்கள் உற்பத்திகளில் கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படும் சொல்லலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுக்குன்னு உடல் உறுப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதன் ரீதியாலாம் வந்து என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து அந்த வகுப்பு நடக்க உள்ளது. கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், 1200 ரூபா தான் சரிங்களா, வெறும் 1200 ரூபா தான் கட்டணம். ஜூம் மீட்டில் வந்து நடக்குது, இரவு பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிலேருந்து 8 மணி வரையும் நடக்கும். வகுப்பு முடிஞ்சவுடன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வகுப்பில் வந்து ஜூம் நேரத்தில் வந்து கலந்துக்கிறீங்களோ கலந்துக்கலையோ, ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வகுப்பு முடிஞ்சோன்னு வந்துடும். ஸோ வந்து வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கும், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே அப்போ வந்து இன்னும் டீப்பாக, ரொம்ப டீப்பாக, அதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பரிகாரங்களை வந்து யூஸ் பண்ணி மிக சரியாக அதிலேருந்து வந்து எழுதி வந்து மீண்டு வந்துடலாம். அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து வகுப்பில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான், 1200 ரூபாய். ஸோ என்னுடைய தொடர்பு எண் வந்து 9383 8444 2298.